ப்ரோப்ளம் சார் இருக்கு. என்ன நடக்குதுன்னா நான் வீடியோ எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டே இருக்கறாரு. அடிக்கடி பாபு வேற வராரு. இவங்க வேற போட்டு போறாங்க. லைமா வேற வராரு. என்ன வேற என்னன்னு புரியல. ஒரு 9 ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான ஒரு சூப்பரான தருணம் இப்போ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி செய்யற வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் ப்ரௌனி எக்ஸ்பர்ட் சொல்லுவார். ஸ்டீஃபன் வாங்க, என்னென்ன பொருள் வந்து ப்ரௌனி மேக் பண்றது வேணும்னு சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க. ப்ரௌனி பார்த்தீங்கன்னா 300 கிராம் மைதா, பட்டரையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி பண்றதுக்கான ஒரு முக்கியமான செய்முறையா தான். இது கோகோ பவுடர் சாக்லேட் ஒரே மாதிரி தானே இருக்கு. கோகோ என்ன சாக்லேட் என்ன சாக்லேட் ஓகே. கோகோ பவுடர்னா கோகோ பவுடர் கோகோ ஃப்ரூட் இருக்கு, விதையில இருந்து பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் அப்ளை பண்ணா மட்டும்தான் நல்லா வரும், ஓட்டாம நல்லா புஸ்டிக்கா ஹெல்த்தியா வரும். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க நாங்க வீடியோ எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்ல பிசிட்டே இருக்கு வேற. அடிக்கடி பாபு வேற வராரு, இவங்க வேற போட்டு வளர்றாங்க, தாய் மாமா வேற வராரு. இந்த முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்காங்க பாருங்க. இதாங்க மெயினான ஸ்டேஜே இருக்கு. முட்டையை போட்டு இருந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன மிஷின் போட்டு அடிக்கடி தரம் தரம் மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பண்ணிக்கோங்க. என்னன்னா இந்த வந்து சக்கரை கொடுறதுக்கு முன்னாடி முட்டையை எந்த அளவுக்கு முக்கியம், சக்கரை கொடுனதுக்கு அப்புறம் இது ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் இல்ல ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் அதுல போடும் போதுமே இந்த அளவுக்கு மிக்சிங் கரெக்டா இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்துல் வந்து எனக்கு வந்து ஜி கிரிக்கெட் குலோப் ஜாமில் குரூப் பண்ணியிருக்காரு. அந்த குலோப் ஜாமில் குரூப் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்போ அப்போ வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்துடுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா மைதா பவுடர்.
மைதா பவுடர் போட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி போறாங்க. ஏ அட்டல பத்தி நான் சொல்ல வந்தேன். ஏ அட்டல் விஜய் அட்டல் பாத்துக்கிறாங்க பண்ணிட்டு இருக்காரு எப்படி நாய் சொல்றாங்க. விஜய் விஜய் அவங்களா ஓகேவா சரி அட்டல் முடிச்சா ஓகே பாத்தீங்கன்னா மைதா பவுடர் ஒரு ஒரு சைடு எட்ஜில் இருந்து ஃபுல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி நாய் வரல நடுவு சென்று வரைக்கும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எனக்கு எப்படி தெரியல பண்ணா இது வந்து முன்னாடி வந்து ஸ்டீஃபன்ல சொல்லியிருக்காரு அதனால நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கு அதனாலதான் வந்து இவங்க அக்கறி பிரௌனி பண்ணுவாங்க. போன தடவை போட்ட பிரௌனி பார்க்கணும் நல்லா இத்தனை தோடு நல்லா சூப்பரா இருந்துச்சு அந்த வீடியோ சொல்லுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதை நல்ல ஒரு அவுட்புட் போட்டு வர முடியுங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகே நடந்துட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னாலே தெரியல கலர் 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 கலராக போல பாட்டு ஆனா இது எல்லாமே வந்து பரவாயில்ல ஜூஸ் போடுறதுனால யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட் வரும் அதுக்கு ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூணு நாலு மாசம் மேல ஆச்சு ஆனா இதெல்லாம் எனக்கு கத்துக்கணும் தோணுது. ஏன்னா ஒன்னு ஒன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா மாசேஜ் என்னது ட்ரெஸ் சாக்லேட்டு தனி இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன பாட்டில் இருக்க ஒரு சின்ன சின்ன இது நிறைய இதில் அப்ளை பண்ணி குடி குடி டிஷ் மாதிரி செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டரும் சாக்லேட்டு ஃப்ரீஸ் பண்ணது இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா இது மெல்ட் ஆகிற ஸ்டேஜ் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமோனா ஒரு கடாயில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த பட்டர் இந்த சாக்லேட்டை போட்டு அதுக்குள்ளே வச்சு ஃபுல் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மெல்ட் ஆகும். கொஞ்சம் முன்னாடி அந்த சாக்லேட்டு பட்டரும் மெல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெல்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே மெல்ட் ஆகணும் இங்கே மிக்ஸ் ஆகணும் அங்கே மெல்ட் ஆகணும் இங்கே மிக்ஸ் ஆகணும் ரெண்டு சேம் பேஜில் வரும்போது ரெண்டு கரெக்டான டைமில் வரும் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரௌனி ஒரு நல்ல தரமான டேஸ்டான நல்ல ப்ரொஃபியான ஒரு ப்ரௌனி வந்து உருவாக்குறதுக்கான ஸ்டேஜ் வரும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் வந்து எதுக்குள்ள இருக்கும் எங்க இருந்து ஓவன்ல இருக்கு ஓகேண்டா இந்த ஓவன்ல வைக்கிற ட்ரே இந்த ட்ரே பாத்தீங்கன்னா இதே மாதிரி சின்னதாக பெருசு இருக்கும் இது ரெண்டு ஓவனு ஓவனுங்கிற ட்ரேலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டம் வந்து நல்லா மெதுவா இது ஒரு பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸி ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவு எந்த அளவு ஓகே எந்த அளவு அப்ளை ரொம்ப அப்ளை பண்ண என்ன ஆகும் குழஞ்சி போயி
பீஸ் வரும் ப்ரௌனி 40 பீஸ் ஓகே நம்ம வீட்லயே சும்மா செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி குட்டி வாங்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி வாங்கணும் ஓகே பண்ணலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் சொல்லியிருந்தல அந்த பேப்பர் வந்து பட்டர் பேப்பர் வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி பேப்பரை இந்த மாதிரி ஷேப்ல கரெக்டாக உள்ள இருக்க மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் தான் இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆகும் செட் ஆனால் எடுக்கிறப்ப வந்து கிராக் இல்லாமல் ப்ரௌனி வந்து வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பரை அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பருக்கு மேலேயும் பட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம்னா சாக்லேட்டையும் என்னங்க கோகோ போடலாம் இது இதில் சாக்லேட்டு பட்டர் சாக்லேட்டு பட்டரு நம்ம மிக்ஸ் பண்ணி உருக்கணும்ல அந்த வீடியோ கூட கரெக்டாக உருகல அது வந்து உருகினது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இது உருகின ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு உருகணும் பார்த்துங்க இந்த இந்த ஸ்டேஜுக்கு அளவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம்ல அந்த முட்டை இந்த கோகோ போடுறது சுகர் அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ஸ்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஸ்டேஜ் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃப்ரிட்ஜ் ஆச்சு முடிஞ்சு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்ல நல்லா மிக்ஸ் பண்ணுறது அந்த ஸ்டேஜ் வரையும் இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க ப்ரௌனி மேக் பண்ணுறது ஒரு முக்கியமான நோட்டு இது ரெண்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா என்னென்னா பேக்கிங் சோடாவா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைங்க பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துங்க இதில் நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது ரெண்டு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரா பேக்கிங் பவுடர் ஓகேங்களா பேக்கிங் பவுடர் நட்ஸை பார்த்துக்கோங்க நட்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்னன்னா இது ரொம்ப வரையில் ஊற்றணுமானே இல்லை இப்படியே மேலாட்டமாக இருந்தால் போதுமா நீங்கள் எந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் வர மாதிரி சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்க பார்த்துக்கோங்க இதே ஸ்டேஜ் தான் ரெண்டுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஊற்றி ஓவனில் எடுத்து வைக்கிற ஸ்டேஜ் தான் லாஸ்ட்டாக முடிஞ்சானே அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி வந்து மறைச்சிக்கிட்டே லோகோவை காட்டுறாராட்டுக்கு ஏடிவி ரெஸ்டாரண்ட்டுன்னு
நீங்க உங்க ஃபில் பண்ணிட்டு இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவன் எந்த மைக்ரோ ஓவனாக இருந்தாலும் சரி, பெரிய ஓவனாக இருந்தாலும் சரி, சின்ன ஓவனாக இருந்தாலும் சரி, உங்களோட ட்ரே எந்த சைஸ் இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக ஊற்றி அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே ப்ரௌனி போட்டுட்டு அப்படியே பாபானா வரதை பார்த்து பார்த்து அப்படியே வீடியோ எடுக்க டைமில் கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. இல்லை 1 மணி நேரத்தில் பிரேக் போயிடும் ரெண்டு பேருமே. ஓகேங்களா சார், ஓகே அப்படியே வீடியோ பண்ணிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சாரல் மாதிரி டூ வீக்கு தான் இப்போ இந்த ஓமனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க. அந்த ஸ்டார்ட் அப் தெரியுதுங்களா, அந்த ஓமனுக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரைவ் வந்து இன்சைட் பண்ணிட்டு 40 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் 40 மினிட்ஸ் ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா புக் ஆனிச்சுன்னா இது ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்துடும். ப்ரௌனி வந்து நல்லா தெரியும். இங்கே பாருங்க கீழே குடிச்சு பார்த்தேன், கீழே எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோவா சூப்பராக சொல்லுங்க. வீடியோ இப்போ வீடியோ நான் லைட்டாக மேலே திருப்பி அப்படி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இந்த இதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரௌனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அண்ணன் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இது சிசிடி கேமரா அவ்வளோ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே இப்படி திருப்பி இந்த ஓவன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி 180 டிகிரியில இருக்கும். இதுல வந்து 4 பாயிண்ட் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் ஃபுல் ஆனாலும் நல்லா ஹீட் ஆயிடும். ஸோ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்கு வச்சு ஒரு 40 மினிட்ஸ் இதுல வச்சோம் அப்படின்னா ப்ரௌனி ரெடி ஆயிடும். ஒரு நிமிஷம் அது தூரம் அந்த 40 மினிட்ஸ்க்கு மேல வச்சா வந்து ரொம்ப பிளாக்கான ப்ரௌனி ரெடி ஆகும். அதெல்லாம் சாப்பிட முடியாது. டெபிட் வந்து ரெண்டு பேருக்கு மேலே உங்களுக்கு ஃபுல்லா அதெல்லாம் 3 பேருக்கு சேர்ந்துடும். ஏன் அட்டல் இருக்காங்க, அட்டல் உனக்கு கட்டுறா, ஏய் அட்டல் வந்துடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஃபுல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரௌனி ரெடி. ஓகே, இது கவர் போட்டோ கூட வச்சு பாத்துக்கோங்க. ஓகே நான் பாத்துங்க, இதை வந்து ப்ரௌனி உள்ள மூடி நான் போஸ்ட் பண்ணிடுறேன். முடிஞ்சு 40 மினிட்ஸ் டைம் போட்டிங்களா? சிட்டிங் முடிஞ்சா 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ 40 மினிட்ஸ் அதாவது பீப் ஆகும், 40 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ எடுக்கிறது ரொம்ப தவுதாயப்பட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அந்த கதையாக இங்கே பார்த்தா அங்கே இல்லை, அங்கே பார்த்தா இங்கே இல்லை, ஜூஸ் பார்த்தா ப்ரௌனி இல்லை, ப்ரௌனி பார்த்தா சாப்பாடு இல்லைங்கிற கதைக்கு ஆகி இப்போ அப்ஜித் அண்ணா வந்து டம்ளரோட வராரு. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறதால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ சரிங்களா. ஓகே வீடியோ போகலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டீஃபனே ப்ரௌனி தானே? ப்ரௌனி தான். ஓகே ப்ரௌனி தான். அப்ஜித் அண்ணா ஒரே சார் எனக்கான ப்ளீஸ் நான் வர வரேன் கூட்டு கொடுக்குற எதுக்கு பனியன் போட்டுட்டு வந்திருக்குன்னு கேட்டா அப்படாதான் வயிறு தெரியுங்கிறாங்க. 16 செகண்ட் என்ன 32 செகண்ட் ஓகே 12 செகண்ட் 11 செகண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்ப எடுக்க போற டைம். ஓகேங்களா போலாம். ஓவன் ட்ரிங்க் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா எடுக்க போற டைம். என்ன சிவனா என்னவே அது கேட்டுட்டு தான் இருக்கும். இதை பார்த்துங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். இதுக்கு தெரியாமல் கைப்பட்டால் கூட சுடு சுடுன்னு சுட்டு தள்ளுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிங் 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 ஓவன் வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் எடுத்து ரெடி ஆகிட்டாரு. க்ளவுஸை மாட்டிட்டாரு. ராட்சசர் படத்தில் கருத்து வெட்ட போகிற மாதிரி பார்த்துங்க. ஃபுல் அவுட்புட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? இது வந்து இப்போ எடுத்து சின்னவனா சத்தியமாக அவ்வளோதான் இருக்கா. இது வந்து நல்லா என்னென்ன சூடாக இருக்கு. பக்காவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஓவன் பிளிங்க் ஆகுது. அது க்ளோஸ் பண்ணி போகிறேன். ஓகே தெரியாம கிரியாம அந்த ஓவன் வந்து கொத்து தொலைச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க. உள்ள போ அவ்வளவுதான் கை ப்ரௌனி ஆயிடும். அப்புறம் ப்ரௌனி ரெடி ஆச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே ஆற விட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour அப்படியே ஆற விட்டு ப்ரௌனியோட பக்கா ரெடிமேட் ஸ்டேஜ் இருந்தாங்க. இதை வந்து கட்டு சின்ன கட்டா பீஸா போட்டு சாப்பிடறப்ப வந்து நம்ம வந்து என்ன நல்லா சாப்பிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னு வச்சுக்கலாம் கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டு நம்ம வந்து சாப்பிட்டாயிரம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வந்து என்னன்னா பட்டர் ஸ்காட்ச் இது எல்லாத்தையும் வெண்ணிலா இது ரெண்டு எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஊற்றி நல்லா கலையாதுன்னு அடிக்கிறேன். ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சா? ஓகே பாத்தீங்கன்னா ப்ரௌனி இவ்வளவுதான். இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே சரிங்களா கீழே வந்து நம்ம ஸ்டீஃபன் அண்ணாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியா அந்த மாதிரி ஃபேஸ்புக் ஐடியா வந்து எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் க்ளோஸான அடுத்தடுத்த ஏதாச்சும் டிஷ்ஷஸ் செய்யணும்னா சொல்லுங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் செய்வீங்க? பரோடா அதுக்கப்புறம் வந்து பீஸா பீஸா பர்கர் சாண்ட்விச் சீஸ் டோஸ்ட்
இப்ப பாத்தீங்கன்னா ப்ரௌனி நம்ம வந்து நீங்க ஓவன்ல பாத்தீங்களா அந்த உள்ள வெந்திட்டு இருக்க ஸ்டேஜ் அது ஃபுல்லா வெந்தி வெளியில எடுத்து அதை ஷோ பண்ற ஸ்டேஜ் காமிக்கிற ஸ்டேஜ் பாருங்க ப்ரௌனி எப்படி ஓகேவா ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணி பட்டு அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் அவங்க லாஸ்டா வந்து பேப்பர் ட்ரை ஆகாத ஒன்னாவது இந்த பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி இந்த ஒரு பேப்பருக்கு மேல இன்னொரு பேப்பர் ரெண்டு கோட்டிங் போட்டு கொடுத்துருவோம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரைச்சி ஊத்துற சாக்லேட்டா ஒரு ஒரு இன்ச்சு ஊத்தணும்ல அதை பாருங்க நல்லா பாத்துக்கோங்க சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும் பாக்க ஆனா அது வந்து திரும்ப வந்து குக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அப்ளை பண்ணி சாப்பிடுவோம் சரியான ஜார்ஜ் ஒன்னு ஒரு நாளைக்கு ரிவீல் பண்ணு ஜார்ஜ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டாவது மாஸ்டர் மாஸ்டர் விஜய் அண்ட் ஜீவா நம்ம நந்தகுமார் ஒரு ஹாய் சொல்லுங்க மாஸ்டர் ஜீவா நந்தகுமார் பாத்துக்கல கண்டாவது மாஸ்டர் கண்டாவது மாஸ்டர் ஓ என்னாச்சு யார் நம்மளா வரக்கூட வரக்கூட கம்மியாக முடிஞ்சு ஒரு வீடியோ அடுத்த வீடியோ பாக்கலாம் எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க மதியமா அவ்வளவுதான்.